ஆட்டு ரத்தம் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா ரத்தத்தை நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேகணும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் சிம்மில் வச்சிடணும். மஞ்சத்தூள் ஒரு கரண்டி போட்டு அப்படியே ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க. அப்படியே ரத்தத்தை அப்படி பெரட்டி விட்டுக்கணும். அப்படிதான் தூரில் பிடிக்காமல் இருக்கும். இப்படி நல்லா வந்ததுக்கப்புறம் உடச்சி விடணும். உடச்சி விட்டு ஃபுல்லாக ஒரு 5 நிமிஷம் வச்ச பிறகு எடுத்துடணும். இது நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டு முறையெல்லாம் இல்லாமல் ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி அரைக்கிடணும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுடணும். கடுகு போட்டவுடனே வரமிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு, பசங்க இருக்குன்னு கம்மியாக போடுறேன். கருவேப்பிலை போடணும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கன்று போட்டிருக்கேன், கூட ஒரு கன்று கூட போட்டிருக்கேன். நல்லா பச்சை வசனம் வதக்கிட்டு நறுக்க வச்சுருக்கேன். ரத்தம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனா கூட லைட்டாக உடச்சி விட்ருக்குங்க. ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்பாங்க அதில் கடகு சோப்பு. ரத்தத்தை கொட்டிட்டு இதில் ஒரு கரண்டி பெப்பர் சூப் போட்டுக்கேன். மஞ்சத்தூள் போட்டுக்கேன். ஒரு கரண்டி நல்லா சுருள சுருள இறக்கினா கிண்டி காத்தி அதில் உள்ள தண்ணி சொத்து இறங்குற வர நல்லா சுருள சுருள திங்கணும். நல்லா இப்படி வந்த பிறகு இறக்கிடணும்.